சென்னை எண்ணூர் பகுதியில் கோரமண்டல் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறிய அமோனியா வாயு கசிவால் ஏற்பட்ட மூச்சு திணறலால் அவதிக்கு உள்ளான சுற்றுவட்டார பகுதி மக்கள் நிறுவனத்தை முற்றுகையிட்டதால் பதற்றம் நிலவுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஷ். வணக்கம் மகேஷ், முற்றுகை தொடர்பான விவரங்கள். வணக்கம் சுபா. சென்னை எண்ணூரில் இருக்கக்கூடிய சின்ன குப்பம் பெரிய குப்பம் ஒட்டியுள்ள பகுதியில் இருக்கக்கூடிய கோரமண்டலுடைய உர தயாரிப்பு ஆலையானது செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக 1964 இந்த உர தொழிற்சாலையானது செயல்பட்டு வருகிறது. எனவே இங்கிருந்து ஆண்டுக்கு 1,00,000 டன் ஆனது இந்த உரங்களை தயாரித்து நாடு முழுவதும் விநியோகிக்கப்பட்டு வரக்கூடிய சூழல் தான் இந்த உற்பத்தி அமைந்துள்ளது. மேலும் இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் 1,000 ஊழியர்கள் வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நேற்று இரவு சுமார் 11:40 அளவில் இந்த நிறுவனத்துக்கு கடலுக்கு செல்லக்கூடிய குழாயில் பார்த்தீங்கன்னா அமோனியா வாயு கசியானது ஏற்பட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அதே போல பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு பெரிய ஒரு இடர்பாடுகளை இந்த மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டது. இதன் காரணமாக பொதுமக்கள் நேற்று இரவு பல்வேறு மருத்துவமனைகளுக்கு இங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதே போல தன்னார்வலர்கள் உள்ளிட்ட மாநகராட்சி பிரதிநிதிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பொதுமக்களை மீட்டு அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருந்த தகவல் தான் பார்க்க முடியுது. மேலும் இந்த அமோனியா வாயு காரணமாக சுற்றி இருக்கக்கூடிய 4-5 கிலோமீட்டர் அளவுக்கு மக்கள் மூச்சு திணறல் அதே போல வாந்தி மயக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இந்த நிறுவனத்தை முற்றுகையிடக்கூடிய ஒரு பணியில் இந்த பொதுமக்கள் மீனவர்கள் வந்து சேர்ந்து இந்த கோரமண்டலுடைய இந்த உற்பத்தி உர உற்பத்தியுடைய நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலை தான் பார்க்க முடியுது. இருந்தபொழுதும் பொதுமக்கள் எந்தவித ஒரு விஷயம் காரணமாக உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக போலீசாரும் இந்த நிறுவனத்தை சுற்றி பல்வேறு காவல் நிலையங்களிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ள சுமார் 500 போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தான் பார்க்க முடியுது. போலீசாரும் முகக்கவசம் அணிந்து இருப்பதான் களத்தில் நம்மால் பார்க்க முடியுது. இருந்தபொழுதும் ஏற்கனவே எண்ணெய் கசிவின் காரணமாக இந்த மீனவர் மக்களானது கடந்த சில மாதங்களாகவே பாதிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை, அந்த பிரச்சனை முடிவதற்குள்ளாக மீண்டும் இதுபோன்ற ஒரு பிரச்சனையை சந்தித்து வருவதுதான் களத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. இருந்தபொழுதும் இங்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது என்ன என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டியுள்ளது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.